ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு வேறு லெவலான ஒரு ஃபோனை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து எதுக்கு இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து போட்டேன்னா, ஸோ நிறைய பேர் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ ஒரு 20,000 கியூ வந்து நல்ல ஃபோன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி ஸோ நிறைய வாட்டி வந்து நான் வந்து கேட்டிருக்கேன் அந்த கமெண்ட்ஸ்லாம். ஸோ இப்போ வந்து சொல்கிறேங்க, இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வேறு லெவல் ஃபோனு, டியூல் ஸ்க்ரீனு, இங்கே பாருங்கள் டியூல் டிஸ்பிளே, அதுக்கப்புறம் வந்து ஸ்னாப்ட்ராகன் 855, வாட்டர் ரெசிஸ்டன்ட், டஸ்ட் ப்ரூஃபு, அதுக்கப்புறம் வந்து இது ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டு. ஸோ உண்மையிலேயே அல்டிமேட்டாக இருக்குது. அதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 20,000 தான். ஆனால் இப்போதைக்கு விற்கிறது வந்து பார்த்திங்கன்னா 55,000 வந்து விற்றுட்டுருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் சேல் வந்தோடனே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 20,000. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து உள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் நம்ம சேனலில் வந்து புதுசாக வந்து பார்க்குறது இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து பாருங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பெல்லைக்கு நாளில் இருக்கான்னு வந்து ஒரு வாடி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனே கூட கிடச்சிரும். இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த ஃபோனை பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து எதில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன், என்னோட கேமிங் லேப்டாப்பு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கேமிங் லேப்டாப்பு. இதை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ வந்து வேணும்னா ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ வந்து இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து போடுறேன். ஆக்சுவலாக வாங்கி ஒரு 1 இயர் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர் 1 இயர் ரிவ்யூன்னு சொல்லி போட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஓகே கேஸ், இதோ இப்போ வந்து ஃபோனுக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டேஸ் வந்து 16ஆம் தேதி அக்டோபர்லேருந்து 21ஆம் தேதி அக்டோபர் வரும்னு வந்து சொல்லியிருந்தாங்களா, அதில் வந்து ஒரு செம்ம டீலான்னு சொல்லி ஸோ இந்த எல்ஜியோடைய ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட் 71% வந்து ஆஃபருங்க. இப்போ வந்து அந்த ஃபோனை வந்து நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ரேட் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க, 55,000 ரேட்டு. ஸோ ஆனால் இதில் போய் கீழே பார்த்தா எல்லாருமே வந்து வேறு லெவலாக இருக்குது ஃபோனு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் ப்ரோஸ் மட்டுமே எழுதியிருக்காரு, கான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் மென்ஷன் இஃப் யூ ஃபைண்ட் எனி அப்படின்னு சொல்லி கெத்தாக வந்து போட்டிருக்காரு. ஸோ வேறு லெவலாக இருக்குது போல இருக்குது இந்த ஃபோனு. இவங்கெல்லாம் ரிவ்யூலாம் எழுதியிருக்காங்களே, இவங்களாம் வந்து 55,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆஃபரில் நம்மளுக்கு 20,000 வந்து விற்கிறாங்க, 19,990. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 19,990 காட்ட தேவையில்லை, அதுவும் ஸ்டேட் பேங்க்குடைய 10% டிஸ்கவுண்ட் வேறு கொடுத்துருக்காங்க, நிறைய பேடிஎம்ஸ்லாம் வேறு இது கேஷ்பேக்கு சொல்லி எக்கச்சக்கமாக வந்து விட்டுருக்காங்க. அதுலேயே நம்மளுக்கு இன்னும் ஒரு 1,000-2,000 வந்து திரும்பி கிட்டத்தட்ட ஒரு 18,000 19,000 வந்துடும் கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டிலே. இப்போ இந்த ஃபோனுடைய ஸ்பெக்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்ஜியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து வந்தாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி G8X திங்கியூன் போட்டு டியூல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருவாங்க. இதோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க, OLED டிஸ்பிளேங்க இது, ஃபுல் வியூ டிஸ்பிளே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து 32 MP, பேக் வந்து பார்த்திங்கன்னா 12 MP அண்ட் 13 MP வித் OIS-னா வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், அதோடய சப்போர்ட்டோடவே வந்து வருது. பட் இந்த ஃபோனில் வந்து ஒரு ட்ராபேக் என்னென்னா, எனக்கு பிடிக்காத விஷயம், 2 கேமரா தான் வருது பின்னாடி. ஸோ எனக்கு வந்து கேமரா முக்கியம்னா நீங்கள் இந்த ஃபோன் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மற்றபடி வந்து ஸ்னாப்ட்ராகன் 855 பெஞ்ச்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 450,000 கிட்டே வருது பெஞ்ச்மார்க்கு. ஸோ வேறு லெவலாக இருக்கும், கேமிங்க்கு செம்மையாக இருக்கும். ஸோ கேமிங்க்கு எப்படி செம்மையாக இருக்கும்னு சொல்கிறேன்னு வந்து கேட்டிங்கன்னா, இது வந்து எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வந்து போகுதுன்னு சொல்லி சம் சேனல்ஸில் வந்து பார்த்தேன். கேமிங் ரிவ்யூவில் அவங்க தான் வந்து சொல்லியிருந்தாங்க, பட் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போதான்னு தெரியல. பட் கேம் வந்து அவங்க ப்ளே பண்ணது செம்மையாக இருந்துச்சு, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்னாப்ட்ராகன் 855 நல்ல ஒரு ப்ராசஸர் தான், ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரு, அதுவும் 20,000 கம்மியில். இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமு. ஸோ அதுவும் வந்து 2 டிஸ்பிளேவா, ஒரு டிஸ்பிளேயில் வந்து பப்ஜியை போட்டுவிட்டு இன்னொரு டிஸ்பிளே வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு வந்து கேட்டிங்கன்னா ஜாய்ஸ்டிக்காக வந்து விளையாடலாங்க. ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் விளையாடி காட்டுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இதோடைய ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி ரொட்டேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த சைடு வேணால் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து வாட்ஸ்அப் ஃபுல்லாக வந்து மெசேஜஸ் பார்க்கலாம், இன்னொரு சைடு வந்து அப்படியே கீபோர்டாக வந்து மாற்றிட்டு அப்படியே வந்து டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோ டியூல் டூ மோர்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டி நீங்கள் எது வேணால் பார்த்துக்கலாம், சைடில் வந்து ஃப்ளிப்கார்ட் பார்த்துக்கலாம், இந்த சைடு வந்து அமேசான் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுடைய இஷ்டம் தான், வேறு லெவலாக இருக்கும். அதுக்கப்புறம் தனியாக கூட நீங்கள் வந்து ஃபோனை வந்து கட்டிக்கலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா அவங்க கூடவே வந்து இவங்களே ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே 6.4 இன்ச் OLED ஃபுல் விஷன் டிஸ்பிளேங்க இது. ஸோ வேறு லெவலு, OLED LED டிஸ்பிளே வேறு, OLED வேறு, OLED அதை விட அட்வான்ஸ். ஸோ செம்மையாக இருக்கும் டிஸ்பிளேலாம். ஆனால் வந்து 90Hzலாம் வந்து கிடையாது, 60Hz டிஸ்பிளே தான் இது. வித்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோடு வருது கைஸ். இருந்தாலும் 20,000 வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. பட் சேல் அப்போ தான் தெரிய போகுது இது வந்து அந்த மாதிரி சேலுன்னு. சும்மா ஏமாத்தத்துக்கு பண்ணாங்களா இல்லைனா வந்து உண்மையிலே சேல் இருக்கா அப்படின்லாம் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே வந்திருக்கான்னு வந்து தெரியல. ஸோ அப்போ வந்து பார்த்துக்கலாம்.
ஆனால் வந்து செம்ம ஃபோனு. ஸோ இப்போ வந்து ஃபோன் ரெண்டு இருக்கா, ரெண்டுத்தையும் வந்து அப்படியே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளோஸ் பண்ணும் போதும் வந்து வெளியும் வந்து ஒரு டிஸ்பிளே மாதிரி காட்டும். ஸோ யாராவது வந்து ஃபோன் பண்ணால் காட்டும், அதுக்கப்புறம் வந்து இன்கமிங், அதுக்கப்புறம் இன்கமிங் காலு, அதுக்கப்புறம் வந்து டேட்டு, மெசேஜஸ் அதெல்லாம் வந்து அந்த சின்ன இதில் வந்து காட்டிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்ஸ்ட் லெவல் ப்ரௌசிங்னு வந்து சொல்லியிருக்காங்க, அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. ஸோ ரெண்டு அமேசான் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு உடனே இந்த மாதிரி ஒரு டவுட் வரும், ப்ரோ அப்போ நான் வந்து என்னுடைய இன்னொரு பப்ஜி அக்கௌண்ட் மேலே போட்டு கீழே வந்து இன்னொரு அக்கௌண்ட் போட்டு பப்ஜி ஆர்பி மிஷின் முடிக்கிறது யூஸ் ஆகுமான்னு வந்து கேட்டிங்கன்னா அப்படிலாம் யூஸ் ஆகாது. ஒரு ஒன்றில் வந்து தான் வந்து பப்ஜி வந்து விளையாட முடியும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜாய்ஸ்டிக்காக வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அல்டிமேட் கேமிங் செட்டப்னு வந்து சொல்லியிருக்காங்க, எல்ஜி கேம் பேடுன்னு. ஸோ கைஸ் நான் வந்து சொன்னேன்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அஸ்பால்ட் 9 விளையாடிட்டு இருப்பாங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கார்லாம் ஓட்டுற மாதிரியே இருக்கும். ஸோ வேறு லெவலாக இருக்கும் அங்கே ஃபீலு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோனு செம்மையாக இருக்குதுதான் நான் வந்து சொல்ல முடியும். உங்களுக்கு வந்து அன்பாக்சிங்லாம் வந்து யாராவது பண்ணியிருப்பாங்க, அதையும் நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்த்துட்டே வந்து வாங்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து 20,000 கீழே ஒரு செம்ம டீலு. ஆனால் வந்து இவங்க அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருக்காமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு வீடியோ கால் வந்து பண்ணலாமா, டியூல் வீடியோ கால் சேட் வித் எவ்ரி ஒன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைடு ஒருத்தர் கூட வீடியோ கால் பேசலாம், அந்த சைடு ஒருத்தர் கூட வீடியோ கால் பேசலாம், பட் அது எப்படின்னே தெரியல எனக்கு. ஸோ ஃபோன் யாராவது வாங்கினாங்கன்னா அவங்ககிட்ட வந்து வாங்கி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வெதர் சைடில் பார்க்குறாங்க, இந்த சைடு இது பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஐ ஆக்ஷன் ஷாட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ கிளியர் ஆக்ஷன் பேக்டு ஷாட்ஸ், ஏன்னா வந்து கேமராவும் வந்து நல்லா இருக்காமா. ஸோ ஆக்ஷன் ஷாட்னால் வந்து இவங்க நீங்கள் அப்படியே தண்ணியில் சரிக்கிட்டே வரீங்க, டக்கு டக்கு டக்குன்னு இருந்து அடிச்சிச்சுன்னா அப்படியே செம்மையாகவே இருக்கும். ஸோ எந்த ஒரு இதெல்லாம் அதாவது பிளர் இருக்காது, அதுக்கப்புறம் பிக்சல்லாம் வந்து உடையாது, செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து பாருங்கள், ஸ்பீக்கர்ஸும் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தெரியுது, நான் கூட வந்து ரிவ்யூலாம் பார்த்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு வேறு லெவல் ஃபீச்சர், இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து இருக்குது. ஸோ ஒரு சேனலில் நான் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் வந்து பார்த்தேன்னா ஒரு அப்படியே வந்து தண்ணியை ஊற்றுறாரு, ஒன்றுமே வந்து ஆகலை. ப்ரோ என் ஃபோனில் கூட தான் ப்ரோ தண்ணி ஊற்றலாம், ஒன்றாகாது அப்படி கேட்டிங்கன்னா உங்களுதுலாம் வந்து சர்டிஃபைடு இல்லாத ஃபோனு, இது வந்து IP68 சர்டிஃபையோடு வருது. ஸோ நம்மளுதில் வந்து தண்ணி ஊற்றினா ஒன்றும் ஆகாது, ஆனால் வந்து சர்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கல, இது வந்து அப்ரூவோடு வந்த ஃபோனு, அதனால் நீங்கள் தண்ணியிலே கூட நனைய வைக்கலாம். ஸோ கைஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, நான் வந்து அந்த இமேஜஸ்லாம் கூட காட்டினல, அது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வியூ தான். இது வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது ஃப்ரண்ட் கேமரா 32, அதில் வந்து என்னென்ன ஃபீச்சரு, டியூல் மிரர் மோடு, ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்ஜியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை போய் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அங்கே வந்து பார்த்திங்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து பேலன்ஸ்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர், அதிலே வந்து என்னென்ன எவ்வளோ வாட்டு அதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து 4K டைம் லேப்ஸ் எடுக்க முடியும், அதுக்கப்புறம் 4K வீடியோ 60 FPS, ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து ஷூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் வந்து போட்டு பார்த்தேன், எல்ஜி G8X வந்து சப்போர்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங்கான வந்து போட்டு பார்த்ததுக்கு சப்போர்ட்டுங்கிற மாதிரி தான் வந்து வருது, பட் நிறைய சேனல்ஸில் அதை பற்றி போடவே இல்லை. ஏன்னா வந்து அப்போதைக்கு ரேட் வந்து இந்த ஃபோன் வந்து 55,000 ரூபாய்க்கு வந்து விற்றதுனால, ஸோ நிறைய பேர் வந்து இது அந்த அளவுக்கு வர்த்து இல்லைன்னு சொல்லி விட்டுட்ருக்காங்க. பட் இந்த டைமில் இது வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து வர்த்து தாங்க. ஸோ ஏன்னா வந்து 20,000 ஸ்னாப் ட்ராகன் 855, அதுக்கப்புறம் வந்து இது டஸ்ட் ரெசிஸ்டன்ட், வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு, டியூல் டிஸ்பிளே, ஸோ அதுதான் மெயினாக வந்து பார்க்கணும், அட்வான்ஸ் மோடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கீபோர்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே மேலே வேறு டிஸ்பிளே, கீழே வந்து கீபோர்டாக. ஸோ எப்படி லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரியே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து 4000 mAh பேட்டரி வந்து இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் இருக்குது, இது வந்து டைப் சியோடு வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி இது 3.1, அது உங்களுக்கே தெரியும் டைப் சினா 3.1 தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னதோ சொல்ல வந்தேனே, ஐயோ எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்குடைய சப்போர்ட் இருக்குது, இது ஒரு நல்ல விஷயம், நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். சரி ஓகே கைஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு வந்து நினைக்கிறேன், ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபோனை பற்றி தான் வந்து யூடியூப்லலாம் வந்து சர்ச் பண்ணிட்டுருப்பீங்க. சரி அதனால தான் இதை பற்றி தனியாக வந்து வீடியோ பண்ணிடலாம்னு சொல்லி மெயினாக வந்து இந்த வீடியோ போட்டேன். உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கேமராலாம் வந்து எனக்கு பரவாயில்ல ப்ரோ அப்படின்னு சொல்லினா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து 20,000 ஃபோனுக்கு 4 கேமராலாம் வந்து கொடுக்குறாங்க, பட் இருந்தாலும் இதில் ரெண்டு தான் வருது. நீங்கள் கேமரா பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க, ப்ராசஸர் வந்து ஸ்னாப் ட்ராகன் 855, இப்படியும் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படியும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ யோசிச்சு முடிவெடுத்து வாங்கிக்கோங்க. ஓகே கேஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ பாபா, அடுத்த வீடியோவிலேருந்து சந்திப்போம்.